அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாநிதியே குவலையுமெல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல் தலைப்பு 879 மண்ணியல் விரியில் 10 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 385 386 மண்ணுரு சக்திகள் மண்கலை சக்திகள் அண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த நில உலகைத்தான் மண்ணுலகம் என்றும் பெரிதாய மண் கோள வடிவம் என்றும் பலர் கருதுவர். இது மட்டுமல்ல, இதுபோல சூரிய ஜோதி கோளத்தை சுற்றி கொண்டுள்ள பிற கோட்களும் மண்ணுரு கோளங்களேயாம் என்பதை இப்போது உலகம் நன்கு அறிய முடிகின்றது. எனினும் இந்நில உலகு போல் இந்த மக்கள் வாழ்வுக்கு பொருந்தும் வகையில் அமைந்தவை அல்ல அக்கோளங்கள் எல்லாம் என்பது காலத்தே தெரிய வருவனவாம். இங்கு மண் உருச்சக்தியும் மண்கலை சக்தியும் பேசப்படுகின்றன. இந்த மண்பூத தோற்றத்தை பற்றி யாவரும் எளிதில் காணும்படி பருப்பொருளாய் அமைந்திருப்பது மிக உதவியாய் இருக்கின்றதாம். மண் உருவை ஒரு பிண்டக் கட்டி வடிவிலோ பொருள் வடிவிலோ காணும்போது அது எப்படி உருவாகியுள்ளது என்று சற்று ஊன்றி பார்த்தால் மனக்கண்ணுக்கு நன்கு விளங்கும். பல கோடி அணுத்துகள்கள் இணைந்து அந்த குறிப்பிட்ட வடிவாய் விளங்குகின்றன என அறியலாம். இதுபோன்றே மற்ற எந்த மண் இயற்பொருளும் அணுச்சேர்க்கையின் அமைப்பே என்பது உண்மையாம். இயற்கையில் மண் வடிவங்கள் பல அளவில் பல வடிவில் பல காலமாக விளங்கி கொண்டிருப்பதும் உண்டு. இப்படி மண் வடிவங்கள் சிறு துகள் உருவம் முதல் பெருமலை அளவினதாக இருக்க காண்கின்றோம். இவையெல்லாம் மண் உருச்சக்தியால் இப்படி விளங்கி கொண்டிருப்பது இயற்கையாம். இவ்வியற்கை வடிவங்கள் அல்லாது மண்ணும் மண்ணின் இனமான கல் முதலியன கொண்டு பல பலவாகிய வடிவங்களையும் பொருள்களையும் பொம்மைகளையும் சிறிய பெரிய குடிசை முதல் கோயில் வரையான கட்டிடங்களையும் செயற்கை முறையில் மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவையும் மண்ணுரு சக்தியின் செயற்கை தோற்றங்களாம். மேற்படி மண் உருவச்சக்தி இயற்கையாலும் செயற்கையாலும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவெல்லாம் அழிவுற்றொழியும் போது உருவம் சிதைந்து சிதைந்து முடிவில் அணுத்துவமாய் போய் மறைந்து விடுகின்றனவாம். இப்படி உருவமெல்லாம் கரைந்து மறைந்து போவதையும் அறிவோம். இப்படி உருவை கலைத்து ஒழியச் செய்யும் சக்தியைத்தான் இங்கு மண் கலைச்சக்தி என்கின்றார். ஆகவே உலகில் மண்ணின் இருசக்தியால் உருவாகி திகழ்வதும் உருக்கலைந்து ஒழிவதும் நடைபெறுகின்றனவாம். இப்படி மண் உருவாகி விளங்கி கொண்டிருப்பதும் சிதைந்து கலைந்து ஒழிந்து போய்க் கொண்டிருப்பதும் எதற்கு என்றால், அக அருள் உண்மை அனுபவ வாழ்வுக்கு அருள் வாழ்வு வருவதற்கேயாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.